35 அடி உயர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெலஸ்கோப் ஸ்டிக். இதோட எடை வந்து 6.5 கிலோ. ஏதாச்சும் ஒரு இடத்துல முட்டு கொடுத்துட்டு தூக்கணும், அப்பதான் தூக்க முடியும். எல்லாம் தூக்க முடியாது, பூமியில இடத்துல முட்டு கொடுத்துடணும். ஒரு தென்னை வலையை சும்மா ஃபார்மாட்டிக்கு அறுத்து காமிச்சிருக்கோம். அறுக்கும் போது வந்து அந்த ரம்பத்து மேலே விழக்கூடாது, விழுந்தால் அது பெண்டாயிடும். தூக்கும் போது முட்டை வச்சு தான் தூக்கணும், இறக்கும் போது முட்டை வச்சு தான் இறக்கணும். அது தூக்கி காட்ட பாருங்க மறுபடியும். ஏதாச்சும் ஒரு இதில் மரத்துலையும் ஏதாச்சும் ஒரு இதில் முட்டை விட்டுட்டு
ரேட்டை வச்சு ஏத்தணும். ரேட்டு இதோடய இடம் வந்து 6.5 கிலோ சைனஸ் ஸ்டீல் பைப்பு. இதோட விலை வந்து ரம்பத்தோட 4500 ரூபா, ரொம்ப இல்லைன்னா 4000 ரூபா. நீங்கள் எந்த கத்தி வேணாலும் மாட்டிக்கலாம். ரைட்டு, மெக்கானிக்கல் லாக்கு, ஸ்பேனர்லாம் தேவையில்லை. குணம் கட்டு கட்டு ஸ்பேனர் தேவையில்லை. இப்படி கையிலே லூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எவசுலர் போல்டு, நட்டு, இந்த பட்டர்ஃப்ளை பைப்பு எல்லாமே சைனஸ் ஸ்டீல். கையாளும் போது பெண்ட் ஆகிடாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கணும். மொத்தம் 12 அடி ஆகும். இதில் மொத்தம் 3 பைப்பு இருக்கு. இது வேலை முடிஞ்ச உடனே இந்த ரம்பத்து வரையும் அந்த போல்நட்டு வரையும் கலெக்ட்னா ரொம்ப தனியாக வந்துடும். 6.5 கிலோ எடை, ஃபைனஸ் ஸ்டீல் பைப், குறைஞ்சபட்சம் உயரம் வந்து 12 அடி. உயரம் கம்மியாக தேவைப்பட்டால் ஒரு பைப் மட்டும் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உயரம் தேவைப்பட்டால், அதாவது 17 அடி வரையும் ஒரு பைப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 25 அடி வரைக்கும் இன்னொரு பைப் யூஸ் பண்ணிக்கலாம். 35 அடி 40 அடினா கடைசி பைப்பை மாட்டிக்கலாம். மொத்த பைப்பை ஒரே டைமில் மாட்டி யூஸ் பண்ணோன்னா, அதாவது 35 அடி ப்ளஸ் ஒரு 5 அடி 40 அடி வரையும் இருக்கலாம். ஆள் வயர் தூக்கு வயத்தோடு சேர்த்து. ரைட்டு, தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.